வணக்கம், நான் ஆஷா பேசுறேன். என்கிட்ட வந்துட்டு வாட்ஸ்அப்ல ஒரு நண்பர் அவங்க வந்துட்டு செல்ஃப் கண்ட்ரோல் பத்தி வீடியோ போடுங்க, செல்ஃப் கண்ட்ரோல் பத்தி வீடியோ போடுங்க கேட்டுட்டே இருந்தாங்க. என்னோட செல்ஃப் கண்ட்ரோல் நான் எப்படி டெவலப் பண்ணிட்டேன்றத பத்தி வீடியோ போட சொல்லி ரொம்ப சின்ன விஷயம் டுவர்ட்ஸ் கிட்ஸ். கிட்ஸ் கிட்ட ரொம்ப கோவப்படுறோம், ரொம்ப அடிச்சு போட்டுறேன், ரொம்ப டென்ஷன் ஆயிடுறேன், ரொம்ப திட்டிடுறேன், எப்படி வந்து கோவப்படாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணேன்னா, எனக்கு இட் வாஸ் வெரி நியூ. நானும் குழந்தையில என்னோட பையனை வந்துட்டு டக்குன்னு அடிச்சிருக்கேன். அப்போ வந்துட்டு தப்பு பண்ணமோ அப்போ எனக்கு ஓகே, இது வந்து நம்ம ரொம்ப ஹார்ஷாக நடந்துக்கிறோம், நம்ம வந்து அவன்கிட்ட இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றது. அந்த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அடிச்சுட்டுக்கோன்னா ஃபீல் பண்ணல, ஐயோ நம்ம பிள்ளையை அடிச்சிட்டோமேன்னு சொல்லிட்டு. செகண்ட் டைம் நம்ம ரிப்பீட் பண்ணக்கூடாது அப்படின்னும் போது என்ன நடந்ததுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ரோட்ல போயிட்டு இருக்கோம், ரோட்ல போயிட்டு இருக்கோம்னு யாராவது நம்ம இடிச்சிடறாங்கன்னா சாரி அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஏன் கண்ணு தெரியலையா எதுக்கு இடிச்சிங்க அப்படிலாம் சண்டை போடுறது இல்லை, இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போ டீ குடிச்சிட்டு இருக்கோம், யாராவது ஒரு ஹோட்டலில் தட்டி விட்டுட்டாங்கன்னா கூட அச்சோ சாரின்னா மனசுக்குள்ள நம்மளுக்கு கோவம் இருந்தாலும் மனசுக்குள்ள நம்ம அவங்களை திட்டினாலும் வெளியே பரவாயில்ல இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறோம். அதே விஷயத்த வீட்டில் நம்ம குழந்தைங்க வந்து ஒரு தண்ணியை கொட்டிட்டா கூட பயங்கரமா ஏன் கொட்டிட்டா கொட்டுவியா கொட்டுவியான்னு சொல்லிட்டு அடிக்கிறதோ திட்டுறதோ கோவப்படுறதோ இருக்கும். நான் அப்ப என்ன விஷயம், யாருனே முகம் தெரியாத ஒருத்தவங்க கிட்ட நம்ம ஸ்வீட்டாவோ நல்லவங்களாவோ நடந்துக்கிறது வந்து ரொம்ப முக்கியம் இல்ல. நம்ம அவங்களை திட்டிட்டு கூட திட்டிடலாம், இன்னொரு தடவை அவங்க லைஃப்ல பாப்பமான்னு கூட தெரியாது. அவங்க கிட்ட நம்ம ரொம்ப நல்லவங்களா இருந்துட்டு வீட்டுல நம்ம குழந்தைங்க கிட்ட நம்ம தான் உலகம் நினைச்சு பர்பஸ்ஃபுல்லா ஒரு குழந்தை வேணும்னே கொண்டு வந்து அப்படி கொட்ட போறது தவறுதெல்லாம் செய்யற விஷயங்கள்லாம் இட்ஸ் ஓகே அப்படின்னு நம்ம சொல்லி பழகணும் அப்படின்றத ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அப்ப வந்துட்டு ரொம்ப முக்கியம் வந்து குழந்தைங்க நம்மளை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது. வழக்கம் போல செந்தில் அவர்களோட சுட்ட கதையை சுட்டுட்டேன். இதோ எனக்கு லெனன் சொன்ன கதை தான், ரேடியோ மிர்ச்சில் அவங்க ரீசெண்டா சொன்ன கதை. ஏன்னா நாய்க்கும் பூனைக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்டோரி சொன்னாங்க. நாயும் பூனையும் ரெண்டுமே பெட் அனிமல் தான், ரெண்டுமே நம்ம வீட்டில் வளர்க்குறோம், ரெண்டுமே வந்துட்டு நம்ம ரொம்ப பாசமா பாத்துக்கிறோம். ஆனா நாயோட சுபாவம் எப்படி இருக்கும், பூனையோட சுபாவம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நாய் வந்து ரொம்ப நன்றியுள்ள ஜீவன், நம்மளுக்கு ஆபத்து வந்தா காப்பாற்றும், திருடங்கள் கிட்ட இருந்து பாதுகாக்குது, நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அது வந்து நம்மளுக்கு காட்டி சண்டை கூட போடும். ஆனா பூனை ரொம்ப திமிரா சர்காஸ்டிக்கா எப்பவுமே ஆணவத்தோட அப்படியே கேஷுவலா சுத்திட்டு இருக்கும். நாய் வந்து பாத்தீங்கன்னாக்க எப்படி நினைக்கணும்னா, அதோட மனசுல நம்ம வந்துட்டு ரொம்ப இவ்வளோ கஷ்டத்துலயும் இவ்வளோ வேலை பார்த்துட்டு நம்மள மறக்காம நம்ம எஜமா நம்மளுக்கு சாப்பாடு வைக்கிறாங்களே அவதான் நம்மளுக்கு கடவுள் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அதே வந்து இந்த பூனை வந்து எவ்வளவு வேலை இருந்தாலும் நம்மளுக்கு சாப்பாடு கரெக்டா கொடுக்குறான் பத்தியா, நம்ம தான் கடவுள், நம்ம ரொம்ப முக்கியம் அவனுக்கு, அவன் வந்து நம்ம இல்லைன்னா அவனுக்கு வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு பூனை என்ன நினைக்கும்னா, அதை கடவுளா நினைச்சுக்கும் சரிங்களா. அப்ப நம்ம வந்து நம்ம ஆன ரெண்டுக்கும் ஒரே மாதிரி பாசம் காமிச்சு வச்சாலும் அவங்களோட பர்செப்ஷன் அவங்க நம்மளை பாக்குற விதம் என்னன்றது ரொம்ப முக்கியம். குழந்தை நம்ம எல்லா கஷ்டங்களும் மீறி நம்ம அந்த குழந்தைக்கு செய்யற ஒரு விஷயம் வந்து அந்த குழந்தை நம்மள நாய் மாதிரி உள்ளம் வச்சு, அதாவது அப்பா அம்மா நம்மளுக்கு கடவுள், அப்பா அம்மா நம்மளுக்கு ரொம்ப அன்பு காமிக்கிறாங்க, அப்பா அம்மா நம்மளுக்காண்டி கஷ்டப்படுறாங்கன்றது உணர்ந்து கிரகிச்சாதான் அது நன்றி உணர்வோட ரீப்ரொடியூஸ் பண்ணும். பூனை மாதிரி இவங்களுக்கு நம்ம தான் உலகம், நம்மளோட நம்ம அப்பா அம்மா கதி இல்ல, நம்மளுக்காக தான் வாழ்றாங்க, அவங்க நமக்கு இருக்கீங்க பைத்தியக்காரங்க, நம்ம என்ன சொன்னாலும் கேட்பாங்க, நம்ம மேல பாசமா இருக்காங்க, எவ்வளவு வேணா அவங்க டார்ச்சர் பண்ணலாம், எவ்வளவு வேணா அடம் வைக்கலாம், எவ்வளவு வேணா அடம் பிடிக்கலாம், அவங்க நம்ம கேட்கறது செய்வாங்க அப்படின்ற ஐடியால இருந்தா அந்த குழந்தை வந்து பூனை உள்ளத்திலயும் இருக்கு. நம்ம குழந்தைய முதல்ல நம்ம வேறுபடுத்தி பார்க்கணும், அவங்க நம்ம கிட்ட நம்ம கஷ்டப்பட்டு நம்மளை வருத்திக்கிட்டு செய்யற விஷயத்த ஹவு தே டேக், நம்ம ஒரு விஷயத்தை யோசிச்சு நம்ம பிள்ளைங்களுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்றோம் நம்ம பிள்ளைங்க இப்படிதான் நினைப்பாங்கன்னு நீங்க பிரிஜுடைஸ்ட் ஆகாம உண்மையாவே நம்ம குழந்தை டுவர்ட்ஸ் அஸ் என்ன கண்ணோட்டத்துல பாத்துட்டு இருக்கு எப்படி வளருது, அத ஒரு வேலை இந்த மாதிரி இருந்தாலும் அத வந்துட்டு ஒரு கிரேட்ஃபுல்லா தேங்க்ஃபுல்லா அன்பா பாசத்துல மாத்த வேண்டிய நம்ம கடமை. பூனை மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருந்தா நம்ம எவ்வளவு செஞ்சாலும் ஒரு நாள் நம்ம திரும்பி பார்க்கும்போது நம்ம குழந்தை ஊர்வலத்துல எல்லாரும் செய்யாதே செஞ்சீங்க, பிள்ளைய பத்தா வளர்க்கதான் செய்யணும், எல்லா அப்பா அம்மாவதான் செய்யறாங்க, நீங்க என்ன புதுசா பண்றீங்க அப்படின்னு சொல்லி போவாங்க. இதேதான் எல்லா இடத்துலயும். ஒரு விஷயம் சொல்வேன் நான் கான்ஸ்டன்டா, மித்தவங்க நம்மளை பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. செல்ஃப் கண்ட்ரோல் டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மித்தவங்க நம்மளை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்றத நம்ம நினைக்கவே கூடாது. நம்மளுக்கு சரி அப்படின்னா வி ஷுட் டூ தட், நெவர் ஜஸ்டிஃபை. அதாவது நம்ம ஒரு சில டைம்ல வந்து தப்பே செஞ்சிருந்தாங்க, கணவன் மனைவி கிட்ட இருக்கும், கணவன்மார் வந்துட்டு ரொம்ப உலகத்துல ரொம்ப ஸ்வீட்டான ஹஸ்பண்ட், ஸ்வீட்டான பையன், ஸ்வீட்டான அண்ணன், ஸ்வீட்டான ஃப்ரெண்டு, எல்லாருக்கிட்டையும் ரொம்ப நல்லா இருப்பாங்க, ஒர்க்கிங் பிளேஸ் எல்லாத்திலயும் இவராட்டம் உண்டு அப்படின்னு சூப்பர்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த ஒய்ஃப் வந்து ஆக்சுவலி ஒய்ஃப் தான் அதை சொல்லணும். வெளியில அவங்க எப்படி வேணா இருக்கலாம் தெரியாத பர்சன்ஸ் கிட்ட, ஒரு 24 hours தன்னோட பிளட்
பர்சன் பெட் ஷேர் பண்ற ஒரு மனைவி தான் அதை சொல்லணும். ஆனா மனைவி வீட்டுல வந்து பாருங்க, அவரை பத்தி தெரியும், அவ்வளவு கோவப்படுற, அவ்வளவு அவரா வஸ்ட் மேன், அவரா அவ்வளவு ஹாஷ், அவரா அவ்வளவு ஒரு கொடூரமானவர் அப்படின்னு அது மனைவிக்கே அப்ளை ஆகும். வெளி உலகத்துக்கு நீங்க இனிப்பானவங்களா தெரிஞ்சு உங்களை நம்பி இருக்கிற ரத்த பந்தங்களுக்கு நீங்க கசப்பானவரா தெரிஞ்சா அது வந்து தோல்வி. அந்த மேரிட் லைஃபோ அந்த ஒரு அப்பா கேரக்டரோ அது என்ன ரோல் நீங்க பிளே பண்ணாலும் அந்த ரோல் வந்து ஜீரோ. நீங்க வந்து உங்களோட அன்பானவர்கள்கிட்ட, ரத்த பந்தங்கள் கிட்ட அந்த மெனக்கடல், அந்த தியாகம், அந்த அட்ஜஸ்டபிலிட்டி, அந்த ஷேரிங், விட்டு கொடுக்கறது அதெல்லாம் இருந்துட்டு வெளியில நீங்க எப்படி இருந்தாலும் மாறிடுவீங்க டோட்டலா என்டையரா. நீங்க வெளியில ஸ்வீட்டா இருந்துட்டு வீட்டுல வந்துட்டு இந்த மாதிரி இருக்கிறது ஃபர்ஸ்ட் மாத்திக்கணும். அப்புறம் மித்தவங்க நம்மளை பத்தி என்ன நினைக்கிறாங்க, யார் நம்மளை வந்து கெட்டவங்களா நினைச்சிடக்கூடாது, சொல்லிருக்கிற இல்ல நம்மளை பத்தி தப்பா பேசக்கூடாது, நம்ம மெனக்கட்டுட்டே இருந்தோம்னா நம்மளால யாரையுமே திருப்திப்படுத்த முடியாது. நான் எப்பயுமே சொல்றதுதான், கடவுள் கூட ஒரு கடவுள் இல்ல, நம்மளுக்கெல்லாம் மேல கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் ஒருத்தவங்க தான். அப்படின்னா உலகத்தில் உள்ள அத்தனை பேர் அந்த ஒருத்தவங்க அப்படின்னு யாரையுமே அக்செப்ட் பண்ணல. அவ்வளோ ஒவ்வொருத்தவங்களோட தாட்ஸோட வியூ, கண்ணோட்டம், பார்வை எல்லாமே மாறுது. அதனால யாராலையும் நம்மளை திருப்திப்படுத்தவே முடியாது. ஸோ யாரையும் திருப்திப்படுத்த நம்ம ட்ரை பண்ணவே கூடாது. ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம வந்து மித்தவங்களுக்காண்டி அப்படின்னு எந்த நம்மளோட கேரக்டர் சேஞ்ச் பண்ணிக்கவே கூடாது. எனக்கு இது சரின்னு படுது, நான் கரெக்ட் அப்படின்னு சொன்னா அதுல அமைதியா வெயிட் பண்ணுங்க. அது அக்செப்ட் ஆனா அக்செப்ட் ஆகிட்டு அது அக்செப்ட் ஆகி பேட்ச் ஆகி வர்றவங்க வரட்டும், இல்லைன்னா ஓகே. அவங்களுக்காண்டி, இவங்களுக்காண்டி, அவங்களுக்காண்டி நம்ம வந்து நம்மளைய மாத்த ஆரம்பிச்சோம்னா நம்ம காணாம போயிடுவோம். அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ஃபேக் என்று அவங்க கேட்டிருந்தாங்க. இன்னொரு விஷயம் கூட, ஃபேக் ஐடி, ஃபேக் ஐடியில வந்துட்டு பயங்கரமா உங்களை பேசுனா நீங்க ரியாக்ட் கூட பண்ண மாட்டேங்கிறீங்க. ரொம்ப ரேரா ஒன் இன் அ தௌசண்ட் ஐ மைட் ஹவ் ரியாக்டட். அது கூட நான் இல்லை, என்னோட ஐடியில சப்போஸ் ஹஸ்பண்ட் ரியாக்ட் பண்ணிருப்பாங்க, நீங்க ரியாக்டே பண்ண மாட்டீங்க. அதாவது என்னோட அம்மா இவங்க, என்னோட அப்பா இவங்க, என் பேர் ஆஷா, நான் தான் அப்படின்னு என்னோட முகத்திரையோட நான் ஒரு விஷயத்துல இருக்கேன், சமூக வலைத்தளங்கள் இதுலயே ஒன்று இருக்கேன் அப்படின்னா நான் யாருன்னு காமிச்சுக்க தெரியாம, இதுதான் என்னோட அம்மா, இதுதான் என்னோட அப்பா, நான் தான் இன்னால் அப்படின்னு காமிச்சுக்க விரும்பாம தன்னோட முகத்திரையை மறைச்சு ஏதோ ஒரு சைக்கியாட்ரிக் பேஷண்டா இருக்கலாம், சைக்காலஜிக்கல் அஃபெக்டா இருக்கலாம், என்னைக்காவது கண்டிப்பா நான் யாரே தெரியாம என்னை வந்து அவங்க திட்ட போறதில்ல, என்னை தெரிஞ்சவங்க ஏதோ ஒரு டைம்ல என்னால அவங்க ஒரு ஈகோ கிரஷ்டா இருக்கலாம், ஏதாவது நான் இப்ப கமெண்ட் கொடுத்து அவங்க அஃபெக்டா இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயத்துல அவங்க வந்து மெனக்கட்டு எனக்காண்டி ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி அந்த ஐடியில வந்து என்னை ஒரு வார்த்தை திட்டினாங்கன்னா அதை எடுத்துட்டு என் மைண்ட்க்கு நான் ரியாக்ட் பண்ணி, அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஐ டோன்ட் ரியாக்ட், ஐ இக்னோர். என்னை மோசமா நேர்லயே சப்போஸ் பேசியிருக்காங்க, இல்ல யாரா ஒருத்தவங்க கிட்ட ஆஷா ஒரு மோசமானவ அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தெரிய வந்ததுனாலும் அடுத்து அந்த மோசமானவன் சொன்னவங்க நான் நெக்ஸ்ட் பாக்குறேன்னா கூட நான் ஏன் என்னை பத்தி இப்படி பேசுனீங்க, நீங்க எப்படி என்னை பத்தி இப்படி பேசலாம், நான் அப்படிப்பட்டவள, நீ என்னை பத்தி சொல்லிட்டல, இனிமே உன் உறவே அறுத்துக்கிறேன், நீ இது எதுவுமே பண்ண மாட்டேன். That is their nature. அவங்க என்னை பத்தி இப்படி பர்செப்ஷன் வச்சிருக்காங்க. ஜஸ்டிஃபையும் பண்ண மாட்டேன், என்னை ப்ரூவும் பண்ண மாட்டேன், நியாயப்படுத்தவும் மாட்டேன். நீங்க ஏன் இப்படி பண்ணீங்கன்னு அவங்களை வெறுத்து ஒதுக்க மாட்டேன். அது அவங்க நேச்சர். நான் நார்மலா பேசிட்டு போயிட்டே இருப்பேன். ஒரு கொஞ்ச நாள், கொஞ்சம் வருஷங்கள் ஒன்னும் அவங்க மாறி என்கிட்ட அவங்க ரியலைஸும் பண்ணலாம், அவங்கள நான் உணர்த்தணும்னு நினைச்சதுனால உணர்த்தவே முடியாது, ரியலைஸ் பண்ணாமையும் போகலாம், அவங்க வந்துட்டு என்கிட்ட பழகவும் செய்யலாம், இல்லை பிரிஞ்சும் போகலாம். அது அவங்களால இருக்குமே ஒழிய என்னால எந்த ஒரு ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் நான் பிரேக் பண்ணதே இல்லை. எவ்வளோ மோசமா நெகட்டிவா என்கிட்ட அவங்க நடந்திருந்தாலும் ஐ ரிமைண்ட் த சேம் வாட் ஐ ஆம் பிகாஸ் திஸ் இஸ் மை நேச்சர். நான் அடிக்கடி என்னோட நேச்சர் கரெக்டா இருக்கான்னு நான் என்னைய ரீஎவாலுவேட் பண்ணிக்குவேன். பர்பஸ்ஃபுல்லா யாரையும் காயப்படணும், ஹர்ட் பண்ணணும், ஈவன் என் எஃபி நான் யாருக்கும் கமெண்ட்டோ எதுவும் போட மாட்டேன். சம்டைம்ஸ் எனக்கு தோணுச்சு திஸ் இஸ் ராங் அப்படின்னா ஐ சே இட்ஸ் ராங், ஐ டோன்ட் அக்செப்ட் அண்ட் ஐ டோன்ட் ஜஸ்டிஃபை ஈவன் மெனி டைம்ஸ். அது அந்த மாதிரி நம்ம பண்ணிட்டே இருக்கும்போது ஐ டோன்ட் ரீட் மை நெகட்டிவ் இது அந்த மாதிரி பேட் இதை வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த டைம் எனக்கு ஒரே விஷயம் வந்து அஸ்வினோ ஐஷுவோ லெனினோ என் மதர் லவ்வோ யாரோ வந்து என் அம்மாவோ என்னை ரொம்ப நெருங்கி யாரோ ஒருத்தவங்க வந்து இந்த விஷயம் நீ இப்படி பண்ணியிருக்க, நீ இதை மாற்றிக்கணும்னு சொன்னாங்கன்னா நான் வந்துட்டு அதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். நம்ம இப்படி நடந்துருக்கிறோமே, நம்ம இவங்களுக்கு காயப்படுத்திட்டோமே, ரொம்ப ரொம்ப நாள் ஐயோ ஏண்டா சொன்னோன்ற அளவுக்கு நான் அவங்களை டார்ச்சர் பண்ணியிருக்கேன், சாரி நான் அவங்களை ஹர்ட் பண்ணிட்டேன், அப்படி ஃபீல் பண்ணிட்டேன். ஏன்னா அது நான் அவங்களுக்கு வந்துட்டு 100% I want to be good, change பண்ணிக்கணும்ன்றது. கிளினிக்ல வரும்போதே நிறைய குழந்தைங்க, கை குழந்தைங்களை தூக்கு வேணாம், தூக்குமா என் மேலே யூரின் போயிடுவாங்க, யூரின் போயிட்டோன்னே ஐயோ குட்டி குழந்தை பிறந்து 2 மாசம் பிறந்து நீ ஏன் என் மேலே வச்சா போயிட்டேன், நான் கிளினிக் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைக்கு புரிய போதா?
ஐ லவ் தட், ஐ டேக் இட் இஸ் லவ் அஃபெக்ஷன். நான் உடனே போய் வாஷ் பண்ணிட்டோ இல்லை உடனே போய் சாரி சேஞ்ச் பண்ணி இல்லை குளிச்சுட்டோலாம் வரமாட்டேன். அந்த யூரின் ஸ்மெல்லோட தான் அன்றைக்கி என் பேஷன்ஸ் எல்லாத்துக்கும் தரிசனம். அன்றைக்கி ஓபி முடிச்சு 2 மணிக்கு தான் நான் போகிறேன் வீட்டுக்கு, இல்லை 4 மணிக்கு தான் போகிறேன்னா அப்போ தான் ஐ கோன் சேஞ்ச் மை ட்ரெஸ். யாருனே தெரியாத ஒரு குழந்தைக்கிட்ட என்னால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், சகிச்சுக்க முடியும், அந்த குழந்தைங்க போனது ஓகே அப்படின்னு எடுத்துக்கோன்னா அதே அப்ளை பண்ணும். என்னன்னா இது ஒரு நாளைக்கு 5-6 times நான் திருப்பி ஐ சே ஐ ரீகால், அதை நான் சொல்லி பார்த்துட்டு அந்த விஷயத்தை நான் மனசுல பதிய வச்சுக்குவேன். நோ அப்படின்னா எப்பயுமே நோ தான். இந்த ஒரு தடவை பண்ணிக்கலாம், இந்த 2 தடவை பண்ணிக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கவே மாட்டேன். அதே மாதிரி வூண்டட் ஹானர், செல்ஃப் ரெஸ்பெக்ட் அஃபெக்ட் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் முன்னாடி நடந்திருந்தா, இப்படி நடந்துச்சு, இப்படி ஒரு கஷ்டம் நடந்துச்சு, இல்லை இப்படி ஒரு அவமானம் நடந்துச்சு, இல்லை இப்படி ஒரு அசிங்கம் நடந்துச்சு அப்படின்னு அதை திருப்பி நினைச்சு ஃபீல் பண்றது வந்து நம்மளை ரொம்ப நெகட்டிவ் எனர்ஜி ஆக்கி நம்மளை புல் பண்ணி நம்மளை காணாமாக்கிடும். அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தா எவ்ரிதிங் இஸ் பிகாஸ் ஆஃப் சம்திங் கர்மா, எப்பயோ ஏதோ ஒரு காரணத்தினால லிவ் தட் தேர் இட் செல்ஃப் அண்ட் மூவ் ஆன் ஆஷா அப்படின்னு எனக்கு சொல்லிட்டே இருப்பேன். ஓகே வந்து நடந்துச்சு ஓகே அவ்வளோதான், அப்படியே அதை விட்டுட்டு இந்த விஷயத்தை மறந்துடணும், அந்த நிமிஷத்தோட விட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த விஷயத்த நான் யோசிக்கவே ட்ரை கூட பண்ண மாட்டேன். என் ஞாபகத்துக்கு வந்தாலும் ஐ டைவர்ட் மீ. ஸோ கொஞ்ச நாள் ஐ கெட் ப்ராக்டிஸ் டு தட், அந்த மாதிரி அந்த விஷயங்கள் நான் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ரொம்ப கூல் ஹெட்டடா, ரொம்ப ஃப்ராங்கா, ரொம்ப ஃப்ரீயா. இந்த விஷயம் பண்ணிட்டு நீங்கள் ரெகுலராக வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணணும்னா முதல் வந்து மித்தவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க நினைக்கக்கூடாது. முன்னாடியே நடந்த அவமானங்கள், சண்டைகள், பிரச்சனைகள் நடக்கக்கூடாது. எதிரிகளாக நினச்சி நம்ம ட்ரீட் பண்ணி ஒதுக்கணும்னா நம்மளை சுற்றி நம்ம யாருமே வச்சுருக்க மாட்டோம். எல்லாரோட நேச்சர் வந்து பர்ஃபெக்டாக நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இருக்காது. நம்மளுக்கு ஒருத்தவங்க நம்ம நேச்சர் தான் இன்னைக்கு ஏற்ற மாதிரி மாறினா அவங்களை திருப்பி நம்ம கொண்டு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அவங்களை பிறக்க வச்சு வளர்த்து கொண்டு வந்தால் தான் நம்மளுக்கு ஏற்ற ஒரு பீப்பிள் நம்ம மீட் பண்ணவே முடியும். ஈவன் ஹஸ்பண்டாக இருந்தால் கூட அது அவங்க நேச்சர், அவங்க அவங்களோட கேரக்டர், நம்மளுக்கு என்ன ஹாப்பினஸ் கொடுக்குதோ அதோடு நம்ம டிராவல் பண்ணி போகணும். இப்போதான் செல்ஃப் கண்ட்ரோல் நான் பெருசாக வேறு எதுவும் பண்ணது.